ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்எஸ் தேர்ப்பில் உங்கள் சவால் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் மீது உங்கள் குடும்பத்தில் அனுமதி சாந்தி சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, ஓர் ரெண்டு பெல்ட் கம்பர்சர், ஏற்கனவே மோனோ கம்பர்சர் மற்ற சப் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. இது பெல்ட் கம்பர்சர், இது 1.5 HP, கிட்டத்தட்ட ஒரு 350 ஒர்க் பண்ணோம். இதில் என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கம்ப்ரஸர் இருக்குல்ல, கம்ப்ரஸரில் நம்ம ஹார்ட் ஆகாத பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிராங்க் சாஃப்ட் கிராங்க் தான் அதுக்கு ஹார்ட் ஆகாத பாட்டு. அது வந்து எஸ்எஸ் போர்ட்டரில் இருக்கும், அவங்க நீடில் பேரிங் போடுறாங்க. நார்மல் கம்ப்ரஸர்ஸை விட இது ஹெட்டு பார்த்தீங்கன்னா 1.5 HP ஹெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுமாதிரி இருக்க ஸ்பேர்ஸ் எல்லாமே குவாலிட்டி ஸ்பேர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ப்ராடக்ட் டோட்டலாக அவங்க மேன்பர்ச்சு பண்ணிடுறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி மற்ற சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வரல. இப்போ பேரிங்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கேஎஃப் பேரிங் யூஸ் பண்ணுறாங்க. கனன்சர்னு பார்த்தீங்கன்னா கெல்டான் இந்த மாதிரி கம்பெனி கனன்சர் தான் போடுறாங்க. எதெல்லாம் போட்டாக்கா மோட்டரோட கம்பர்ஸோட லைஃப் கூடுமோ அந்த மாதிரி குவாலிட்டி ஸ்பேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மோட்டர் வைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக அந்த ஹெவி வைனிங் தான் போடுறாங்க. அதுவும் ஐஎஸ்ஐ வைனிங் தான் யூஸ் பண்ணுறாங்க, வைனிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சேரி கார்டு வகையிலே போட்டுருக்காங்க பாருங்க, ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர்னு போட்டிருக்காங்க. நார்மலாக வாங்குற கம்ப்ரஸரோட இந்த ஓரியன் கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டெப்த்து கூட வேலை செய்யும். அது மாதிரி 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுத்துடலாம். இந்த பெட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஹெவி டூட்டி தான், எதுவுமே லேஸ் மாதம் எதுவும் போட மாட்டாங்க. அவங்க ஹெவியான டைப் தான் போடுறாங்க. அவங்க மோனோ கம்ப்ரஸரும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸும் பார்த்தோம்னா, இப்போ சமயத்தில் தண்ணி மேலாவில் இருக்குது, தண்ணி மேலே இருக்குது. இப்போ இறக்கிட்டு உள்ள ஹோஸ் இறக்கிட்டோன்னு வைங்க, மோனோ கம்ப்ரஸர்னால் கொஞ்சம் திணறும். ஆனால் இது எப்படின்னா கொஞ்சம் பெல்ட் டைப்னால கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி ஓடிக்கிறோம். அது என்ன செய்யணும், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகி ஓடிக்கிறோம், திணறாமல் ஓடும். மற்றபடி நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட். ஆமாம், இது எங்கிறது ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருமணம் தீமா ஏரியாவில் ஃபுல்லாக. ஆமாம், எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் மணல் வருதோ, மணலாக இடங்கள் ஃபுல்லாக சம்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லேசாக மணல் வருதில்ல அந்த மடங்கள் ஃபுல்லாக கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நிறையா போகுது, அது நிறையானா இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறையா போகுது, வாங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சிந்தனைக்காக ஒரு செய்தி, ஒரு தீமையை கண்டால் கையால் தடுங்கள், கையால் தடுக்க முடியாவிட்டால் நாவால் சொல்லி தடுங்கள். நாவாலும் சொல்லி தடுக்க முடியாவிட்டால் உங்கள் மனதுக்குள்ளாகவே நீங்கள் அந்த தீமையை வெறுத்து ஒதுக்குங்கள். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நம்ம கண்ணு போயிடக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முடியும்னு நினச்சணும், லேசாக விலக்கி விடணும். என்னென்ன காரணம் கேட்டு விலக்கி விடணும், விலக்கி அவன் விலகலையா வாயில் சொல்லி பார்க்கணும். கையில் விளக்க வேண்டியதான், விளக்காட்டி கேட்காட்டினா வாயில் சொல்லி பார்க்கணும், சொல்லி தடுத்து பார்க்கணும். இப்படி செய்யாதீங்க, கொள்ளாதீங்க, இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லி தடுத்து பார்க்கணும். அதுவும் ஒத்துக்கல் இல்லையா, கையால் தடுத்தும் ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நாவால் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அப்படின்னாக்கா நாமளும் என்ன செய்யணும், அந்த தீமையான விஷயத்துலேருந்து தவிர்ந்து கொள்ளணும். அந்த மாதிரி எல்லாம் மக்களாக இருப்போம்மாக. தேங்க்யூ.